ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ்டடி சம்மந்தமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் ரோஸ்டடி வச்சுருக்கீங்களா? அதில் அதிகமாக பூக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்போது இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ரோஸ்டடியில் அதிகமாக பூக்கள் வர்றதுக்கு 5 டிப்ஸ் எங்கிட்ட இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரோஸ்டடிக்கான நிறைய டிப்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடியை எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது தான். ரோஸ் செடியை செலக்ட் பண்ணி வாங்குறத தான் நாம எல்லாருமே மிஸ்டேக் பண்றோம். ரோஸ் செடி வாங்கி வளர்க்க ஆசைப்படுற நாம அதுல அதிகமா பூ பூக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைய பூக்கள் ரோஸ் செடி பூக்குறதுக்கு நம்மளோட கிளைமேட்டுமே வந்து செட் ஆகுற மாதிரி ரோஸ் செடியை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய ரோஸ் செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையளவுக்கு பெருசாவே இருக்கும். அந்த செடியில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயோ இல்லை சென்னை மாதிரி இடத்துல வச்சோம், ரொம்ப ஹீட்டான இடத்துல வச்சோம் அப்படின்னா அது வளராது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வளர்க்குற மாதிரி வளர்கிற செடியை நம்ம வாங்கி செலக்ட் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு நாட்டு ரோஜா, பன்னீர் ரோஸ், பட்டன் ரோஸ் இதெல்லாம் நல்லா வெயில்லையும் வளரும். அதே மாதிரி 7 days ரோஸும் நல்லாவே பூ பூக்கும். 7 நாளுமே பூ பூத்துட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு 7 days ரோஸ்னு பேர் இருக்கு. அதே மாதிரி ரோஸ் செடி வாங்குறப்ப நிறைய கிளைகள் தண்டுகள் பெரிய தொட்டியில் இருக்கிற ரோஸ் செடியாக பார்த்து வாங்கணும். இப்போ வந்து 100 ரூபா 150 ரூபாலாம் வந்து செடி விற்பாங்க, அந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்தால் ஓரளவுக்கு வளரும். ஆனால் விலை கம்மியாக 30 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் விற்கிற ரோஸ் செடி வாங்கினா மேக்சிமம் அது வளராது, வேறு பிடிச்சி வளர்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். நாம் நர்சரியில் செடியை செலக்ட் பண்ணுறப்போ ரோஸ் செடியில் இலைகள் நல்லா இருக்கா, நோய் தாக்குதல் இருக்கா, ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பார்த்து புதுசாக துளிர்கள் இருக்கிற மாதிரி செடியை வாங்கணும். இந்த மாதிரி ரோஸ் செடியை நாம் முதல்ல நல்லாவே பார்த்து வாங்கிடணும். நர்சரியில் விற்கிற செடிகள் பொதுவாகவே ஒட்டு செடிகளாக தான் இருக்கும், ஒட்டுக்கட்டி தான் வந்து விற்பாங்க. அப்படி இருக்கும்போது அது 7 இலைகள் கொண்ட செடியாக இருந்தால் வாங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒட்டுக்கட்டினதுக்கு கீழே வேர்பகுதியில் இருந்து நமக்கு 7 இலை கொண்ட கிளை வந்தது அப்படின்னா அது வந்து பூ பூக்காது, அது கொடியாக நீண்டு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அந்த மாதிரி செடியை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடிக்கு மண் கலவை தயார் செய்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லா காய்கறி செடியை மாதிரியோ இல்லை வேறு செடி மாதிரியோ இல்லாமல் ரோஸ் செடிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மண் கலவை ரெடி பண்ணணும். ரோஸ் செடி மேக்சிமம் செம்மண்ணில் தான் நல்லா வளரும், நிறைய பூவும் பூக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செம்மண்ணை யூஸ் பண்ணி தான் மண் கலவை ரெடி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள தோட்டத்து மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற செம்மண் கூடவோ இல்லை தோட்டத்து மண் கூடவோ மண்புழு உரமும் சேர்ந்தது அப்படின்னா இன்னும் நிறைய பூ பூக்கிறதுக்கு உதவும். இப்போ வந்து நம்ம சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரம் இருக்கும்போது ரோஸ் செடிக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ரோஸ் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்லேயே இருக்குது. அதே மாதிரி மண்புழு உரத்துலேயும் செடி கொடிகளில் வெயில் காலத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கான நுண்ணூட்ட சத்துக்களும் நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம செம்மண்ணையும் அதே மாதிரி மண்புழு உரத்தையுமே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோகோபிட்டுன்னு சொல்லக்கூடிய தென்னை நார் கழுவிகளையும் சேர்த்து செடிக்கு நம்ம மண் கலவை தயார் செய்கிறதுனால இது வந்து வேருக்கு காற்றோட்ட வசதியை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம செடி வச்சிருக்கிற தொட்டி அதிக எடை இல்லாமல் இருக்கும். இதனால நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால நம்ம எங்கிருந்தனாலும் இந்த செடிகளை தூக்கி நகர்த்தி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ் செடி வைக்கிறதுக்கு செம்மண், கோகோபிட், மண்புழு உரம் கலந்த கலவையை ரெடி பண்ணி அதுக்கு வந்து செடிக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பூ பூக்கும், ஈஸியாகவே இருக்கும். இப்படி நம்ம மண் கலவை தயார் செய்யும்போது நம்மக்கிட்ட மாட்டுச்சாண உரம் இருந்துச்சு அப்படின்னா, தொழு உரம் இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேப்ப முன்னாக்கு இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு போட்டோம் அப்படின்னா பூச்சிகள் தாக்கிறத வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும்.
அடுத்தபடியாக ரோஸ் செடியில் நிறைய பூ பூக்கிறதுக்கான அடுத்த டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடியை நடவு செய்கிறது எப்போ எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரோஸ் செடி வாங்கி வளர்க்குறதுல ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி மண்கலவை ரெடி பண்ணி அதை எப்போ நடவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் ரோஸ் செடியை நர்சரியில இருந்தோ இல்லைன்னா கடையில இருந்தோ வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் ரோஸ் செடியை நடக்கூடாது. ஏன்னா நர்சரியில் இருக்கும்போது ரோஸ் செடி ஒரு கிளைமேட்டில் அந்த ஒரு வெதர் கண்டிஷனில் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ரோஸ் செடிக்கு ஸ்ட்ரெஸ் வந்து செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நிழலில் வைக்கணும். ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சிருந்து புது தளிர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நடவு செய்யணும். முடிஞ்சா மண் தொட்டியில ரோஸ் செடியை வளர்க்கலாம். அப்படி நாம மண் தொட்டியில ரோஸ் செடியை வளர்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் வரும். மண் தொட்டி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் தொட்டியில வைக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் தொட்டியில வைக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெயிண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். என்கிட்ட பெயிண்ட் இல்லை, நான் பெயிண்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியில் பாசி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாசி பிடிச்சிச்சு அப்படின்னா ரோஸ் செடிக்கு அது வேற பாதிக்கும். அதே மாதிரி ரோஸ் செடியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இலைகள்லாம் உதிர்ந்தது அப்படின்னா அந்த குட்டி தொட்டியிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இலைகளையுமே போட்டு வைக்கணும். நம்ம எந்த தொட்டியில் அதை நடவு செய்ய போகிறோங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் ஈவினிங் டைமாக இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடியை வந்து நடவு செய்யணும். இப்போ நம்ம செடியை வந்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கு நல்ல சிறந்த மண்கலவையும் தயார் பண்ணியாச்சு. சரியான பதத்தில் சரியான தொட்டியில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நடவும் செஞ்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடியில் பூக்களை எப்போ பறிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஒரு பூவை கட் பண்ணுறதால கூட திரும்பவும் அந்த பூவை வந்து நிறைய பூ பூக்க செய்கிறதுக்காக செய்ய முடியும். அது எப்படி அப்படின்னா, நாம் ஒரு பூவை கட் பண்ணுற தண்டில் இருந்து தான் அடுத்தடுத்த பூக்களுக்கான தண்டு உருவாகுது. அதனால ரோஸ் செடியில் இருந்து பூவை கேர்ஃபுல்லாக பறிக்கணும். பூ பூத்த உடனேயும் பறிக்கக்கூடாது, பூ பறிக்காமலும் விடக்கூடாது. இப்போ ரோஜா செடியில் பூ பூத்த உடனே அந்த தண்டோட கீழ்ப்பகுதியில் 2 இலை, 3 இலை, 4 இலைன்னு இருக்கும். அதில் 4 இலை எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரோஸ் பூவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி பறிக்கணும். அப்படி நம்ம ரோஸை வந்து கட் பண்ணி பறிக்கிறதுனால இந்த தண்டில் இருந்து நிறைய துளிர் வந்து ஒவ்வொரு துளிர்லையும் மொட்டுக்கள் நிறைய வந்து அதிக பூக்கள் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரோஜா பூக்களை கட் பண்ண இடத்துல மஞ்சளை தண்ணியில் கலந்து வைக்கிறதால தண்டில் எந்த பாதிப்பும் இல்லாமல் துளிர்கள் ஈஸியாக வர ஸ்டார்ட் பண்ணோம். ரோஸ் செடிக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா எப்சம் சால்ட் கொடுக்கலாம். இந்த எப்சம் சால்ட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வேர்பகுதியில் போட்டு கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா நிறையவே பூ பூக்கும். ஏன் அப்படின்னா, இந்த எப்சம் சால்ட்டில் இருக்கிற மக்னீசியம் ரோஸ் செடிக்கு நிறைய பூ பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ஒரு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடியை எந்த இடத்துல வைக்கிறது. ஆமாம், 5வது டிப் அதுதான். இந்த ரோஸ் செடியை நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரோஸ் செடியை வைக்கிற இடத்துல சரியான இடமா பார்த்து வைக்கணும். அதிகமாக வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். ரோஸ் செடியை பொறுத்த வரைக்குமே காலையில் வெயில் இல்லைன்னா சாயந்தர வெயில் இதுவே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் 6 ஹவர்ஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் படுற மாதிரி வச்சாலே போதுமானது. இதுலேயே நிறைய பூ பூக்கும். இப்போ மழை காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடிக்கு வந்துட்டு வந்து வெயிலே கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சி வெயிலில் வச்சா போதும், இன்னும் அதிகமாக பூ பூக்கும். ரோஸ் செடிக்கு கம்மியான வெயில் இருக்கிற இடத்த சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். இந்த
வீடியோவில் ரோஸ் செடிக்கு பெஸ்ட்டான 5 டிப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் பூத்து கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கார்டனிங் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.